வாசு ப்ரோ, அந்த ஃபேக்டரியில் எடுத்த வீடியோவோட தேர்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வேற லெவல் சம்பவம்லாம் இருக்கு. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்குன்னு டைம்லைனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோவில் நடக்க போகிற ஹைலைட்ஸை ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறாரு. ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ப்ரீவியஸாக பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூல நடந்த ரொம்ப ஹாண்டட் சம்பவங்கள்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போட்டு காட்டுறாரு. பார்ட் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் டேனி, சுவாமி அண்ட் வாசு ப்ரோ எல்லாருமே வேறு வேறு இடங்களில் இருக்காங்க. அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துலேருந்து நிறைய கல்லுலாம் வந்து விழுதுன்னு டேனி சொல்கிறாரு. வாசு ப்ரோ ரெண்டு பேருமே அவர் இருக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மூணு பேருமே அந்த உருவம் தெரிஞ்ச இடத்துக்கு போகிறாங்க. 324 அவங்க பின்னாடி ஏதோ பயங்கரமாக விழுந்த சத்தம் கேட்குது. சம்மல்லு விட்டுருச்சு. வாசு ப்ரோ எல்லா சைட்லேருந்து சவுண்டு கேட்குது. இது ஒரு ஆள் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே 338 அகைன் ஏதோ உழுந்த சத்தம் வருது. பயங்கரமா இருக்கு. 345 யாரோ அழற மாதிரி ஒரு சவுண்ட் கண்டினியூஸா வருது. 354 இருந்து ஒரு கொடூரமான ஒரு சத்தம் கேக்குது. செம்ம எல்லாம் இருக்கு. வாசு ப்ரோ அந்த அழற மாதிரி சத்தம் வருது கண்டிப்பா பேய் தான் அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க பார்த்த ஆள் கண்டிப்பா ஏதோ ஒரு சைக்கோவா தான் இருக்கணும்னு சொல்றாரு. அந்த ஆள் லாஸ்டா போன இடத்தை பார்க்க போறாங்க. வாசு ப்ரோ உள்ள இருக்கியான்னு கேக்குறாரு. 419 அவங்க பின்னாடி இருக்கிற லேப்ல இருந்து எதையோ அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் ரொம்ப பயங்கரமா கேக்குது. செம்ம எல்லாம் விட்டுருச்சு. அந்த லேபை ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த ஆள் என்ன ஆனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்க்கலாம்னு டேனி சொல்றாரு. பேசிட்டு இருக்கிறப்ப 439 பயங்கரமா கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டு கேட்ட டைரக்ஷன்ல போய் பாக்குறாங்க. திடீர்னு 451 இருந்து கண்டினியூஸா ஏதோ இரும்பு எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த சவுண்ட் எல்லாம் கொடுக்கறது அந்த ஆளு கிடையாதுன்னு வாசு ப்ரோ சொல்றாரு. அந்த இடத்துல ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆள் நின்றுட்டு போன கால் தடயத்தை பாக்குறாங்க. நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் அங்க கேட்கறதுனால செம கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ரூம் குள்ள போயிட்டு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போய் பாக்குறாங்க. பட் அந்த இடத்த கம்ப்ளீட்டா தேடியுமே அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க பாத்துட்டு இருந்த ரூமோட ஒரு கார்னர்ல ஒரு சின்ன டனல் மாதிரி போறத பாக்குறாங்க. அந்த வழியா தான் அந்த ஆள் தப்பிச்சு போயிருக்கணும்னு வாசு சொல்றாரு. அந்த டனலோட இன்னொரு ஓபனிங் எங்க இருக்குன்னு பின்னாடி வழியா போய் பாக்குறாங்க. அந்த ரூமோட பேக் சைடு ரொம்ப பெரிய இடமா முள்செடி எல்லாம் வளர்ந்து ரொம்ப அபண்டண்டா இருக்கு. அந்த ஆள் பார்க்கவே ரொம்ப கொடூரமா வித்தியாசமா இருந்தா, சோ நம்மள கூட போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டானி சொல்றாரு. வாசு ப்ரோ சடனா நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற செவரல் எல்லாம் கண்டபடிக்கு நிறைய எழுதி வரைஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. 824 அகைன் அந்த கொடூரமான ஒரு வாய்ஸ் கேக்குது. டானி ப்ரோக்கு சைட்ல தான் அந்த வாய்ஸ் கேக்குதுன்னு பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. அங்க இருக்கிற ஓபன் ஸ்பேஸ்ல ஒரு லேப் கிளவுஸ் பாக்குறாங்க. வாசு ப்ரோ அந்த சைக்கோ கண்டிப்பா அங்க வேலை செஞ்சவனா தான் இருக்கணும்னு சொல்றாரு. ஸ்டார்டிங்ல ஒரு லவ் பிரச்சனை இல்ல, ஒரு கப்பல் இறந்து போனதா சொல்லியிருந்தாரு. அதுல சாகாம இன்னொருத்தன் இந்த மாதிரி சைக்கோவா சுத்திட்டு இருக்கான்னு சொல்றாரு. 857 அகைன் அந்த சைக்கோ கொடூரமா கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. டானி ப்ரோ அவனை பக்கத்திலே பார்த்ததுனால அவன் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்தான்னு சொல்றாரு. வாசு ப்ரோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண அங்க வரல, இங்க கிட்ட ஏதாவது வந்து பேச விரும்புறீங்களான்னு கேக்குறப்ப 935 அந்த சைக்கோ மறுபடியும் கத்துற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற பேயும் அந்த சைக்கோ பண்ற ஆக்டிவிட்டிஸையும் பார்த்துட்டு அவங்க செம்ம கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அடுத்ததான் என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 958 எதையோ அங்க இருக்கிற ரூஃப்ல தூக்கி அடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. சுவாமி வேற லெவல் பயத்துல இருக்காரு. வாசு ப்ரோ செம்மைய டென்ஷன் ஆயிட்டாரு. 1026 இருந்து கண்டினியூஸா அந்த சைக்கோ கத்துற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. வாசு ப்ரோ உன்னை எதுவும் பண்ண வரலன்னு சொல்றாரு. 1051 இருந்து வேற ஏதோ ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட்ல அந்த சைக்கோ கத்துற மாதிரி இருக்கு. வாசு இன்னும் பக்கத்துல போய் பார்க்கலான்னு முன்னாடி போறாரு. டானி இன்னொரு சைட்ல போய் பார்த்துட்டு இருக்காரு. நான் மட்டும் தான் வரேன் பயப்படாதன்னு சொல்லிட்டு அந்த ஃபென்சிங்க்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. 1159 அந்த சைக்கோட சவுண்ட் கேக்குது. ரொம்ப கொடூரமான வாய்ஸா இருக்கு. ரொம்ப டீப் அங்க இருக்கிற முள்செடி எல்லாம் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க. 1220 திரும்ப வந்துட்டு இருக்கிறப்ப சுவாமி பின்னாடி யாரோ ஓடி வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. டானி அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம பேசுற சவுண்ட் வச்சுட்டு தான் அவன் நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு. அகைன் அந்த ஷெட் மாதிரி இருக்கிற ஓபன் ஏரியாக்கு வந்ததும் வாசு ப்ரோ அங்க இருக்கிற பேய் கிட்ட உங்க குழந்தைய காட்டுறீங்களான்னு கேக்குறாரு. 1310 இருந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி பயங்கர கொடூரமா சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. செம்மல்லு விட்டுருச்சு. 1322 எதையோ தூக்கி அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. சுவாமி அலறிட்டாரு. அங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு வேகமா வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வெளியில தள்ளி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ஆளுக்கு கண்டிப்பா கண்ணு தெரியாம தான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. 1412 ஏதோ ஒரு விதமான ஒரு சவுண்டு வாசு ப்ரோக்கு பின்னாடி கேக்குது. யாரோ நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸும் அவங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க கிட்ட வர மாதிரியே இருக்கு. 1446 சுவாமி அண்ட் டானி யாரோ பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றாங்க. 1453 அங்க இருக்கிற கெமிக்கல் டேங்க்ல எதையோ தூக்கி போட்ட மாதிரி ஒரு சவுண்ட் வருது.
15:15 அகைன் ஏதோ ஒண்ணு அந்த கெமிக்கல் வாட்டர் டேங்க்ல விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட் ரொம்ப பெருசா கேக்குது. ரொம்ப பயங்கரமான மொமெண்டா இருக்கு. 15:27 வாசு ப்ரோ அந்த சைக்கோவை உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற முள்செடி பக்கத்துல பாக்குறாரு. 15:48 ஸ்லோ மோஷன்ல பாயிண்ட் பண்ணி தெளிவா காட்டுறாரு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க இருக்கிற கெமிக்கல் டேங்க் பக்கத்துல போய் பாக்குறப்ப அங்க ஏதோ விழுந்த மாதிரி அங்க இருக்கிற தண்ணி மூவ் ஆயிட்டு இருக்கு. 16:34 வாசு ப்ரோட மொபைல்ல ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு மியூசிக் ஆன் ஆகுது. 17th minute அந்த தண்ணிக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது மூழ்கி தண்ணிக்குள்ள போயிடுது. எல்லாருமே சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அந்த சைக்கோ எப்படி அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தான்னு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 18:16 அந்த சைக்கோட வாய்ஸ் ரொம்ப பெருசா பக்கத்திலே கேக்குது. 18:21 பயங்கரமா கத்துறான். செம்ம எல்லாம் இருக்கு. அவங்க திரும்ப போயிட்டு இருக்கிறப்ப 18:26 18:33 வரைக்கும் அவங்க பின்னாடி அவன் கத்துற மாதிரி இருக்கு. வாசு ப்ரோ உனக்கு சாப்பாடு வாங்கி தரோன்னு சொல்றாரு. 18:39 ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கு. டானி பக்கத்துல போக வேண்டாம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்றாரு. 18:59 அங்க இருக்கிற முள்செடி பக்கத்துல ஒரு கேன் இருக்கிறத பாக்குறாங்க. அது அந்த ஆளோட தான் கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. 19:20 இருந்து கண்டினியூஸா அங்க இருக்கிற ஃபேக்டரி ஷெட்ல ஏதோ ஸ்டீல் ராட வச்சு வேகமா அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துல இருந்து வேகமா வெளியில ஓடுறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு ரூம் குள்ள போறாங்க. அங்க ஏதோ துணி எல்லாம் கீழே விரிச்சிருக்கிறத பார்த்ததும் இங்கதான் அந்த சைக்கோ தங்கி இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடமே பயங்கரமா பாலடைஞ்சு கிடக்குது. அந்த ரூம பாத்துட்டு இருக்கிறப்ப 20:42 டானி பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய ராடு மேல இருந்து விழுது. 21:13 இருந்து ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வெளியில இருந்து அந்த சைக்கோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரம் அந்த இடத்தை பார்த்து முடிச்சதும் வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. வாசு ப்ரோ டானியோட மொபைல வாங்கி அதுல ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரூம்ல இருந்த குழவி மாதிரி இருக்கிற பூச்சி வாசுவன் சுவாமியை கடிச்சிருக்கு. வெளியில வந்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அகைன் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. 23:17 திடீர்னு அந்த ஷெட்டோட ஆப்போசிட் சைட்ல இருந்து அந்த சைக்கோ ஒரு பெரிய ராட் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க டைரக்ஷன் பக்கமா வர மாதிரி இருக்கு. 23:32 ஏதோ தூக்கி அடிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் ரொம்ப பெருசா கேக்குது. சம்மல்லு விட்டுருச்சு. அவங்க எல்லாருமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. 24th minute கொடூரமான ஒரு சவுண்ட் அவங்க பக்கத்திலே கேக்குது. டானி கொஞ்சம் லாக் ஆகி பின்னாடி இருக்காரு. அங்கேருந்து யாரோ கல்ல தூக்கி அடிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காரு. டானி அண்ட் வாசு மீட் பண்ணதும் அங்க இருக்கிற ஒரு முள்செடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. 24:31 எதையோ தூக்கி போட்ட மாதிரி ஒரு சவுண்ட் அவங்க பக்கத்திலே கேக்குது. சுவாமி இவங்க ரெண்டு பேரும் நின்னது பார்க்காம அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஒரு ரூம்ல சைக்கோ தங்கின இடம் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன இடத்துல சுவாமி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. டானி அண்ட் வாசு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வெளியில வராங்க. 25:01 ஏதோ ஒரு சவுண்ட் வருது. டானி சுவாமிக்கு கால் பண்றாரு. எங்க இருந்தாலும் சேஃபா இருங்கன்னு சொல்றாரு. 25:22 பின்னாடி அந்த சைக்கோ கத்துற மாதிரி இருக்கு. சுவாமி சமபத்திரத்துல இருக்காரு. வாசு ப்ரோ வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. 25:30 ஏதோ தூக்கி போட்ட மாதிரி ஒரு சத்தம் வருது. 25:35 ஏதோ ஒரு வண்டியோட ஹார்ன் சத்தம் வருது. சுவாமியை போய் பார்க்கலான்னு டானியும் வாசுவும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க சுவாமியோட கேம்ல வாசுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரூமோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல பாக்குறப்ப 26:40 அந்த சைக்கோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சுவாமி பயத்துல அட ஆரம்பிச்சிடுறாரு. 27:31 சுவாமி பக்கத்துல இருக்கிற விண்டோல இருந்து ஏதோ உள்ள வர மாதிரி இருக்கு. உடனே அவர் கத்திட்டு வெளியில ஓட ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரை டானி அண்ட் வாசு மீட் பண்றாங்க. 28:18 and 28:20 அந்த சைக்கோட வாய்ஸ் சுவாமி இருந்த ரூம் பக்கமா கேக்குது. மூணு பேரும் அகைன் அந்த ரூம்க்கு சைடு விண்டோ பக்கமா போய் பாக்குறாங்க. உள்ள யாருமே இல்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 29:18 டவுசிங் ராட் வச்சு உள்ள பிரசன்ஸ் இருக்கான்னு செக் பண்றாரு. பேச ஓகேன்னு கேக்குறாரு. ஓகேன்னு சொல்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது. அங்க இருக்கிற ரூம் என்ட்ரன்ஸ் வழியா வாங்கன்னு சொல்றாரு. 34 அந்த சைக்கோட சவுண்டு சம பக்கத்திலேயே கேக்குது. பயங்கரமா இருக்கு. அங்க இருக்கிற விண்டோ ஓபனிங் வழியா டானியோட பேக்கை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு. டானி உடனே பேக்கை கைட்டு விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. 30:13 ஒரு பயங்கரமான சிரிப்போட பின்னாடியே துரத்திட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க மூணு பேருமே பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற மெயின் டோர் பக்கத்துல வரப்ப அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா மூடிக்குது. பயங்கர ஹாண்டடான பேக்ரவுண்டோட டு பி கண்டினியூட்னு வெறித்தனமா முடிக்கிறாரு. இந்த வீடியோல அந்த சைக்கோட இன்டராக்ட் பண்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப பயங்கர ஹாண்டடா இருக்கு. அந்த லொகேஷன்ல வர சவுண்ட் எல்லாமே சிலதெல்லாம் கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் மாதிரியும் இருக்கு. ரொம்ப ரிஸ்கியான இடத்துல இந்த மாதிரி ஆளுங்களோட பிரசன்ஸ் தான் பேய விட ரொம்ப மோசமானது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.